ஹலோ மேம், எனி ப்ராப்ளம்? இங்கே நிற்கிறீங்க? என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நின்றுச்சு. ஓகே, ம், போன் எடுத்து வரங்க, நான் பார்க்குறேன். ஆ ஓகே. இது ரொம்ப நல்ல காடியாச்சு, இந்த மாதிரி கெட்டு போகிறது ரொம்ப பெட்ரோல் இருக்கா? ஆ இருக்கு. எதுக்கும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. சரி. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. சரி, பரவாயில்ல. பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஜம்ப் ஸ்டார்ட் கேபிள் இருக்கா? இல்லை. தனியாக வர பெண்கள்கிட்ட இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இருக்கணும்ல? என்கிட்ட இல்லை, ஏன்னா தனியாக வர பையன்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை பாருங்க. அதனால தான் கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு ஜோக் சொன்னேன். வீட்டில் சொல்லிட்டீங்களா? ஃபோனில் பேட்டரி இல்லை. ஓ, அதனால தான் இவ்வளோ டென்ஷனா? சரி, எங்கே போயிட்டு இருக்கீங்க? பஹாவுக்கு போயிட்டு இருக்கேன். பஹாவ்? எனக்கு தெரிஞ்சு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று, எங்களோட ஃபாலோ பண்ணி காடியில் வந்தீங்கன்னா மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். ரெண்டாவது, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணி மெக்கானிக் யாராவது டூ ட்ராக் வந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் கேட்கலாம். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ரெண்டாவது சாய்ஸ் தான் பெட்டர்னு. எனிவே, இங்கே வெயிட் பண்ணும்போது பார்த்து பத்திரமா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த இடம் வந்து சரியில்லை. நீ காடிக்குள்ளேயே வெயிட் பண்ணு. வேணா உள்ள வெயிட் பண்ணுங்களேன், லாக் பண்ணிட்டு. அது கொஞ்சம் சேஃபா இருக்கும். டேக் கேர், பாய். எஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். ஓ ஷுவர், நோ ப்ராப்ளம். சாரி, என் ஃபோன்லேயும் பேட்டரி இல்லை, அதான் விட்டுரு வந்துட்டேன். சரி, நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாய். Excuse me, 1 minute, நானும் வரேன். காடி நல்லா லாக் பண்ணிட்டீங்களா? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே. காடின்னு தான் இதெல்லாம் சகஜம், கவலைப்படாதீங்க. உங்கள் காடிக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஏன் உங்களுக்கு லீவ் கொடுத்தேன்னு தெரியுமா? இல்லை, இதே மாதிரி என் காடி எனக்காவது பிரேக் டவுன் ஆகலாம்ல, அந்த நேரம் பார்த்து எனக்கு யாராவது உதவி பண்ணுவாங்கள்ல? ஆ, இப்போ தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோமே, பேரை சொல்லலாம்ல? ரேகா. ஸ்வீட் நேம். நான் அர்வின். தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க, யூ ஆர் கிரேட். பொண்ணுங்கன்னா இப்படி தான், இப்படி தான் இருக்கணும். சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? கேஎல். சிரம்பானுக்கு போயிட்டு பஹாவுக்கு போகிறேன். இந்த ரோட்டில் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு, நிறையா சம்பவம், ஆக்சிடென்ட், இன்சிடென்ட். லாஸ்ட் வீக் கூட பாருங்கள், தனியாக காரில் போன ஒரு பொண்ணை இடித்து நிப்பாட்டி அப்படியே இழுத்து காட்டுக்கு போயிட்டு ரேப் பண்ணிட்டு அப்புறம். ப்ளீஸ் சொல்லாதீங்க. சாரி, நான் நடந்த சம்பவத்தை சொன்னேன், அது உங்களை அப்செட் பண்ணியிருந்தா ஐம் வெரி சாரி. பட் யூ ஆர் வெரி லக்கி, நல்ல நேரத்துக்கு நான் வந்தேன். வேலை செய்கிறீங்களா? ம், இமேஜ் கன்சல்டன்ட், பங்சால் ஆஃபீஸ். ம், வெரி குட்.
ஆமா, இப்பெல்லாம் அடிக்கடி மழை பெய்யுதுல, ஆனா பாருங்க இன்னைக்கு நாட் சோ பேட். ஆமா, உங்களை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லலையே, நீங்க என்ன பண்றீங்க? சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, எதை கண்டுபிடிக்கணும்னு தெரியல, அதனால தான் ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆகிட்டேன். இதுவும் கண்டுபிடிக்கிறது தானே? ரியலி? யா, இப்போ கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா தான் போயிட்டுருக்கு. ஆ ஓய்யா, மறந்துட்டேன், பக்கத்தில் தான் என் பாட்டி வீடு, அவங்கள பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம். என் பாட்டி தான், பட்டம்மா பாட்டி. நோ அர்வின், எனக்கு இங்க எந்த ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க போய் சொல்றீங்க, ஸ்டாப் த கார், நான் பாத்துக்கிறேன், என்னை இறக்கி விடுங்க. ஐயோ, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பார்த்தோன்னு உடனே கிளம்பிடலாம், ஷுட் பி ஓகே. Stop the car, Arvin. நான் போலீஸ் கிட்ட சொல்லிருவேன். Stop the car, Arvin. Stop the car. இந்த பொம்பளைங்களே இப்படி தான் ஷெல்ஃபிஷ், மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் என் கூட, அப்புறம் நானே பத்திரமா கொண்டு போயிட்டுறேன். I'll kill you. I will kill you, idiot. Stop the car. I'll tell police. Stop the car. Hey, stop it. என்ன? I said stop the car. சத்தம் போடாத. சத்தம் போடாத. போடுற பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது, கொலை பண்ணி போட்டுருவேன். ஒழுங்கா நான் சொல்றபடி கேளு, இங்க இருக்கட்டா போயிருவியா? நான் சொல்றபடி கேளு. நம்பி வந்த பாரு, யார் நம்ப சொன்னா? நான் சொன்னா அதுவும் கெட்ட நேரம். சத்தம் போட்டேன், இங்கே கொண்டு போனியே.